பிரத்யேக சூழ்நிலை. அது என்ன பிரத்யேக சூழ்நிலை என்றால், பிராமணன் தான் எல்லா ஜாதியாருக்கும் அவரவருக்கான தொழிலை கற்பிக்க வேண்டியவன் என்பது நம் பூர்வீகர்களுடைய ஏற்பாடு. தொழில் மாத்திரமின்றி தர்மம், ஆத்ம க்ஷேமத்துக்கான விஷயம் முதலியவற்றையும் பிராமணர்கள் பிறருக்கு போதிப்பார்கள். ஆனாலும் இப்படி போதிக்கும் போது நாலாம் வர்ணத்தாராகிய ஜனசமூகத்துக்கு வேதத்தை மட்டும் நேராக சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஜனங்களிடையே பல்வேறு தொழில்களையும் பாரம்பரியமாக பங்கீடு செய்து வைத்த நம்முடைய வர்ண தர்மத்தின்படி வேத கல்வியும் அதன்படியான அனுஷ்டானங்களும் பிராமணன் ஒருத்தனுக்குத்தான் ஆயுள் கால தொழில் என்று பங்கீடு பண்ணி வைத்து விட்டதால், இவற்றை ஓரோர் அளவுக்கு மாத்திரம் க்ஷத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது, நாலாம் வர்ணத்துக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்று வைத்து கொண்டிருந்தார்கள். நேராக வேதத்தை சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் அதன் அபிப்பிராயங்களையும் தத்வார்த்தங்களையும் புராண இதிகாசங்களாகவும் நீதி நூல்களாகவும் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனாலும் இந்த ஆத்மார்த்தமான போதனை என்பது பொதுஜனங்களுக்கு குரு சிஷ்யர் என்று கிளாஸில் பாடம் நடத்துவது போல அதிகம் நடக்கவில்லை. குருகுலத்தில் முக்கியமாக வேத அத்தியாபனமே நடந்தது. அத்தியாபனம் முடித்து ஆச்சாரியர்கள் போஜனம் பண்ணி வந்த பிற்பாடே மற்றவர்கள் வந்து அவர்களிடம் போதனை பெறுவதாக இருந்தது. இந்த ஆச்சாரியர்களை விட பௌராணிகர்கள், உபன்யாசகர்கள் ஆகியவர்கள்தான் புராண இதிகாசம், நீதி நூல்கள் ஆகியவற்றை பொதுஜனங்களுக்கு அதிகமாக பிரச்சாரம் செய்து தத்வாரா அவர்களுக்கு ஆத்ம முன்னேற்றத்துக்கான விஷயங்களை பரப்பினார்கள். இதரர்கள் நாலாம் வர்ணத்தார் அவர்களுடைய ஜாதி தொழில்களை வெகு நன்றாக செய்து கொண்டிருக்கும் போது அதை விட்டுவிட்டு தொழில் கற்றுக்கொள்வதற்காக எங்கோ ஒதுக்குப்புறத்தில் இருந்த குருகுலத்துக்கு அவர்களுடைய குழந்தைகள் போக வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. வீடே அவர்களுக்கு பள்ளிக்கூடமாகவும் இருந்தது. வேதத்தை தான் பிராமணனிடமிருந்தே கற்க வேண்டும் என்றும், மற்ற தொழில்களுக்கான சாஸ்திரங்களை அந்தந்த ஜாதியாரே தங்களுக்குள் கற்றுக் கொடுத்து கொள்ளலாம் என்றும் ஸ்மிருதிகள் அனுமதிக்கின்றன. நடைமுறை சௌகரியத்தை உத்தேசித்தே இவ்வாறு அனுமதித்திருப்பது. தொழிலாளி சமூக பசங்கள் ஒரு காலத்தில் படித்துவிட்டு அப்புறம் பிற்காலத்தில் அதை அப்ளை பண்ணி தொழில் செய்வது என்றில்லாமல், ஆரம்பத்திலிருந்து வீட்டு பெரியவர்களுக்கு அசிஸ்டண்டாக தொழிலில் உதவி செய்து அப்போதே கற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். ஏதாவது சந்தேகம் வந்தாலோ, ஏதோ ஒரு நுணுக்கம் தெரிய வேண்டும் என்றாலோ மட்டுமே அந்த தொழிலை பற்றிய சாஸ்திர அபிப்பிராயம் தெரிவதற்காக பிராமண ஆச்சாரியனிடம் போய் கேட்டுக்கொண்டால் போதும் என்று இருந்தது. இப்படிப்பட்ட நுணுக்கங்கள் தெரிந்த அனுபவஸ்தர்களும் கூட இந்த ஜாதிகளிலேயே இருந்ததால் இதற்கும் கூட ஐயரிடம்தான் போகணும் என்று கட்டாயம் இருக்கவில்லை. தட்டார்களை, சில்பிகளை, தச்சர்களை எல்லாம் வட ஆச்சாரி என்று சொல்வதிலிருந்து அந்தந்த ஜாதியிலும் அவர்களை சேர்ந்தவர்களே நிரம்பவும் விஷயஜர்களாக ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. வேத வித்யையில் அதிகாரம் பெற்ற மூன்று வர்ணத்தாருக்கும் பழங்கால வித்யாசாலிகளில் சேர தகுதி இருந்தாலும் உபநயன சம்ஸ்காரத்தை இந்த வர்ணத்தினர்களுக்கு வேறு வேறு வயசில் வைத்திருப்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். உபநயனத்துக்கு முந்தியே அக்ஷராபியாசம் என்று ஒன்று வந்தது பிற்காலத்தில்தான். 40 சம்ஸ்காரங்களில் அக்ஷராபியாசம் இல்லை. அக்ஷராபியாசத்தில் குழந்தையின் கையை பிடித்து எழுத வைப்பதுதான் முக்கியமாயிருக்கிறது. ஆதி ஸ்கூலிலோ எழுதுவது, எழுத்து என்பவையே அதிகம் கிடையாது. காதால் கேட்டுத்தான் பாடம் பண்ணணும் என்று சொன்னேனே, அப்போது உபநயனமேதான் வித்யாபியாசத்துக்கு ஆரம்பமாக இருந்தது. உபநயனத்தில் செய்யும் காயத்ரி மகா மந்திரோபதேசம்தான் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ணுவதற்கு அங்குரார்ப்பணம். உபநயனம் பண்ணி குருகுலத்தில் விடுவதே வழக்கம். இப்படி பண்ணுவதில்
பிராமண பிள்ளையானால் 8 வயசுக்கே பூணூல் போட்டு குருவிடம் அனுப்புவது என்றும், க்ஷத்ரிய பிள்ளைக்கு 11 வயசிலும் வைஷ்ய பிள்ளைக்கு 12 வயசிலும் இப்படி செய்வதென்று இருந்திருக்கிறது. பிராமண பிள்ளையை 16 வயசுக்கு மேல் பூணூல் போடாமல் வைக்கப்படாது. இதே மாதிரி க்ஷத்ரியனுக்கு அப்பர் லிமிட் 22 வயசு, வைஷ்யனுக்கு 24. ரொம்ப சூட்டிகையாயிருந்தால் பிராமண பிள்ளைக்கு 5 வயசிலும் க்ஷத்ரிய பிள்ளைக்கு 6 வயசிலும் வைஷ்ய பிள்ளைக்கு 8 வயசிலும் பூணூல் போட்டு வித்யாபியாசம் ஆரம்பிக்கலாம். ஏன் இப்படி பிராமணனை விட மற்ற ஜாதியாருக்கு வித்யாபியாசத்தை வித்தியாசப்படுத்தி இருக்கிறது, தள்ளி போட்டிருக்கிறது என்றால், எந்த குழந்தை ஆனாலும் அதற்கு அதனுடைய இயற்கையான வீட்டு சூழ்நிலையில் அதற்கான வாழ்க்கை தொழிலில் இயல்பான ருச்சி ஏற்படும் என்பதுதான் காரணம். இமிட்டேட் பண்ணுவது குழந்தையின் குணம். பிராமணனை தவிர மற்றவர்கள் உடம்பாலே நிறைய தொழில் செய்பவர்கள். ஒருத்தன் கத்தி சுழற்றுவான், இன்னொருத்தன் உழுவான், இன்னொருத்தன் நெசவு செய்வான். இப்படி பல அந்த ஜாதி தொழில்களை ஸ்வதர்மமாக கொண்ட குழந்தைகள் குருகுலத்திலே அந்த தொழில்களில் எதுவுமே நடப்பதை பார்க்க முடியாது. தொழில் செய்கிற இடமில்லை குருகுலம். தொழில் முறையை அறிகிற, அறிவை பரப்புகிற இடம்தான் அது. இப்போது மாண்டசோரி முதலானவர்கள் செய்து தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை பாடமாக சொல்லி கொடுப்பது முறையில்லை. இப்படி செய்வது ஒரு குழந்தையை சரியாக உருவாக்காது. அந்த காரியமும் இதனால் சரியாக உருவாகாது என்று அபிப்பிராயப்பட்டு புதுதினசான கல்வி முறை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா. இது புதுதினசே இல்லை. நம் ஆதிகால மூதாதையர் இந்த வழியைத்தான் பின்பற்றினர். அதனால்தான் அறிவை வளர்ப்பதையே ஆயுஷ்கால தொழிலாக கொண்ட பிராமண ஜாதியில் பிறந்த குழந்தைகளை தவிர மற்ற ஜாதி குழந்தைகளை ரொம்பவும் சின்ன வயசில் குருகுலத்தில் அடைக்க வேண்டாம். அந்த குழந்தைகள் அகத்திலேயே அப்பன் பாட்டனோடு சந்தோஷமாக வசித்து கொண்டும் அவர்களோடையே ஆயுதசாலைக்கோ கடைக்கோ நிலத்துக்கோ பட்டறைக்கோ போயும் அவர்கள் செய்யும் தொழிலை பார்த்து தெரிந்து கொண்டு இமிட்டேஷன் செய்கிற இன்ஸ்டிங்டில் அதே மாதிரி செய்து கொள்ளட்டும் என்று விட்டார்கள். இப்படி வேலையில் குழந்தை ஒத்தாசை செய்வது அந்த ஜாதியாருக்கு வேலையையும் குறைத்து வருமான லாபத்தையும் உண்டாக்கிற்று. இன்னொரு அம்சத்தையும் கவனிக்க வேண்டும். மந்திர சக்தியை உண்டாக்கிக் கொள்வதை முன்னிட்டு ஆகாரம் முதலானவற்றில் பிராமண குழந்தைக்கு இருக்கிற கட்டுப்பாடு மற்ற ஜாதி குழந்தைகளுக்கு இல்லை. பிராமணன் நடத்தும் குருகுலத்தில் அந்த மற்ற குழந்தைகளுக்கு பழக்கமான அவர்களுக்கு தேவையான ஆகாராதிகளை எப்படி சேர்க்க முடியும்? இத்தியாதி காரணங்களால் அந்த குழந்தைகள் கொஞ்சம் நாக்கை கட்டக்கூடிய பருவத்தில் குருகுலத்துக்கு வந்தால் போதும் என்று உபநயன வயசை உயர்த்தி நிர்ணயித்தார்கள். தங்கள் தங்கள் தொழிலை மட்டும் கற்றுக்கொள்வதானால் மற்ற ஜாதி குழந்தைகள் தங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டே அதை பெரிய அளவுக்கு செய்துவிடலாம். எனவே அவர்கள் குருகுலத்துக்கு வந்ததே முக்கியமாக வேத சாஸ்திர அபியாசத்துக்காகத்தான். இதில் அவர்கள் பிராமண பசங்களைப் போல தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்தால் அப்புறம் அவர்கள் செய்ய வேண்டிய ஸ்வதர்ம தொழிலே பாதிக்கப்பட்டுவிடும். எனவே ஓரளவு வேத சாஸ்திர ஞானம் அவர்களுக்கு போதுமானதாய் இருந்தது. இதை பெறுவதற்காக அவர்கள் பிராமண பசங்கள் மாதிரி நீண்ட கால வித்யாபியாசம் செய்ய வேண்டியிருக்கவில்லை. வர்ண தர்மம் குறித்து முன் 3 பகுதிகளிலும் உரைகளும் உரை பகுதிகளும் உள்ளன. குறிப்பாக முதல் பகுதியில் வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்ற உரை பார்க்கவும், 2 பகுதியில் 40 சம்ஸ்காரங்கள் என்ற உரை பார்க்க.